ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஸ் மணியமின் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஒரு தரமான வீடியோ பார்க்க போகிற காய்ஸ். அப்படின்னா வீடியோன்னு பார்க்க முன்னாடி நம்மளோட சேனலை யாருமே நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாவம் நான் எல்லா வீடியோவில் கேட்டுக்கிட்டீங்க, பண்ணி விட்ருங்க ஓகேவா. அப்புறம் லைக் அந்த கமெண்ட் ஷேர்லாம் பண்ணி விட்டா நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம சேனல் கொஞ்சம் வரும் ஓகேவா, பண்ணி விட்ருங்க. சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேறு லெவல் ஒரு ஃபன் ப்ராங்க். ஃபன் ப்ராங்கா? அப்படி ஒரு ப்ராங்க் இருக்கா? நம்மளாக தான் இந்த ப்ராங்க் வச்சோம். நம்ம வந்து இப்போ வந்து ட்ரெயின் ப்ராங்க் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அப்போ வந்து ஃபன் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வந்து ஒரு ப்ராங்க் பண்ண வந்தால் அவங்க நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்க, அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நிறைய காமெடி, நிறைய ஃபன்னாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் ஓகேவா. வேறு அளவு ஃபன்னாக போயிட்டுருக்கோம் மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த பச்சை சொக்கா வந்து பின்னாடியே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்கள அந்த டீமே வந்துருச்சு பாருங்கள். டே லைனை ஃபார்ம் பண்ணுங்கன்னா நம்ம பசங்க ஃபுல்லாக உடச்சிட்டாங்க. டே அவங்க பண்ணுறாங்கன்னா வேறு லெவல் இந்த ஃப்ராங்கு. கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் போகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அப்புறம் வந்து நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராமில் யாரோ ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்க கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைனா மேலே நான் ஐகாலில் கொடுக்குறேன். பிகேஷ் மானிங்க மீன் போட்டாலே ஃபாலோ பண்ணுங்கள். நாலு பேர் வந்தால் 100 ஃபாலோவர்ஸ் தாண்டிடுவோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவீங்க நம்பிக்கை இருக்குது. இப்போ பாருங்க, டே ஃபார்ம் பண்ணுங்கடா, ஃபார்ம் பண்ணுங்கடா, டே இங்கே வாங்கடா, லைனை ஃபார்ம் பண்ணுங்கடா. அங்கிட்டு போயிட்டுருக்காங்க, அவங்க ஃபன் பண்ணுறாங்க. நம்ம பசங்க வந்து அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க. என்னடா, ஒரு பொண்ணு பின்னாடி கூட போன பரவாயில்ல, இப்படி போயிட்டுருக்காங்க. இங்கிட்டு வாங்கடா, டே இங்கிட்டு வாங்கடா. 3 பேர் வந்துட்டோம். வாடா வாடா மாப்பிள்ள, வாடா. ஆ, அங்கே இருக்கும் பச்சை சட்டையை. டே பச்சை சொக்கா சூப்பராக பண்ணுற ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன் என் மாப்பிள்ளைகளா. வேறு லெவல் இந்த வீடியோ போகும், அதை மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், 3 பேர் அந்த பச்சை சட்டை குத்துறான் கடைசியில் இருக்கான் என் ஃப்ரெண்டை. ஆ டே, இவ்வளோ நேரம் நல்லாண்டா போயிட்டு இருந்துச்சு, அடிக்கிறீங்க இன்னும் இதுக்கு மேலெலாம் போகும். பாருங்கள் இந்த மேட்ச்சு, நாங்கள் வந்து ட்ரெயின் ப்ராங்க் உட்காந்துட்டே போனோம், இதான் ட்ரெயின் ப்ராங்கு. இதை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ கழித்து கண்டிப்பாக வரும் ஒரு ப்ராங்கு. இதே மாதிரி நிறையா ப்ராங்க் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராங்க் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லை எண்டு ஸ்க்ரீனில் கடைசியில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எங்கள் டீமில் வந்து ஒருத்தவனு வந்து செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். யார் ஆப்போசிட்டில் எல்லாருமே உட்காந்து உட்காந்து வந்திருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஜோன், கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் பாருங்கள். டேய், இப்போ யார் குளோவல் போட்டான்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்னா போட்டாங்க. எதுக்கு போட்டான்னு தெரில, ஜோனில் அடிபட்டுனா எதுக்கும் போட்டான்னு தெரில. செம்ம ப்ராங்க், இதெல்லாம் மறக்க முடியாத ப்ராங்க் தான். ஏன்னா நம்ம வந்து ப்ராங்க் எடுக்க வந்தால் சில பேர் வந்தால் நம்ம ஜெயிக்கணும், ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரேங்க் ஏறணும் தான் பார்ப்பாங்க. இவங்க வந்து ப்ராங்க் பண்ணுறாங்க நம்மளே. இப்போ பாருங்கள், நிறையா பேர் நாக்கு, அப்புறம் மெடிக்கேட் சுற்றுங்கடான்னு சொல்லிட்டோம், அப்படியே நம்ம டிஃபீட் ஆகிட்டோம். எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்ச் அடி வாங்கணும் ப்ராங்க்னாலே, அடுத்து 3 மேட்ச்சு வெளுத்து கட்டணும். நாங்கள் அடுத்து 3 மேட்ச் வெளுத்து கட்டணுமா இல்லை போய் அடித்தோமான்னு பாருங்கள். ஸ்கிப்பனா பண்ணிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் பாருங்கள், இந்த மேட்ச்சில் வேறு லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து ட்ரெயின் ப்ராங்க், நான் முதலே சொல்லிட்டேன், ட்ரெயின் ப்ராங்க் தான் எடுப்போம். நாங்கள் வந்து 3 இதுலையுமே அவங்க வந்து மாற்ற மாட்டோம். கடைசி வரைக்கும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ப்ராங்கவே அவங்க வேறு ப்ராங்க். நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராங்க் போட்டிருந்தோம், ஆஃப்லைன் ப்ராங்க், ஸ்னேக் ப்ராங்க் போட்டிருந்தான். அந்த ஸ்னேக் ப்ராங்கை இங்கே செய்வாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து ட்ரெயின் ப்ராங்க் தான் போயிட்டுருக்கோம். அந்த பாருங்கள், 4 பேர் லைன் ஃபார்ம் பண்ணி சூப்பராக கரெக்டாக போயிட்டுருக்கோம். கரெக்டாக அவங்க பிணக்கிஸ் பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. உட்காந்துட்டு போகிறது வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னியாக தான் இருக்குது. அந்த எப்படின்னா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வந்து ஒரு தரமான ஒரு ப்ராங்க் இருக்குது, கண்டிப்பாக வந்து அது ஒரு ட்ரெண்டான ஒரு ப்ராங்க்கு. ப்ராங்கில் அந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோ வச்சு நம்ம ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கோம். வேணுமா சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நாங்கள் அப்படியே யூடர்ன் சூப்பராக அடிக்கிறோம்ல, உட்காந்துட்டே அப்படியே போகிறோம். அவன் ஆப்போசிட்டில் வந்து இன்ன வரைக்கும் அடிக்கவே மாட்டாங்க. கடைசியாக வந்து எத்தனை 3 மேட்சில் அடிப்பாங்க நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் வந்து இப்படி போயிட்டோம், சுற்றுவோம், நம்ம வந்து பில்டிங்கை சுற்றுவோம், சுற்றுறோம். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எங்களுக்கு பின்னாடி வந்து பார்க்கல, நான் பின்னாடி பார்த்தேன், ஸ்னேக் ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்னேக் ப்ராங்க் போட்டிருக்கோம், வேணுமா போய் பாருங்கள். ஸ்னேக் ப்ராங்க் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருப்பாங்கன்னு எனக்கு அப்போயே ஒரு டவுட் வந்துச்சு. அப்படிலாம் இருக்கிற வாய்ப்பில் நம்ம இதாக பாருங்கள் ஸ்னேக் ப்ராங்க. டேய், நாங்கள் வந்து இது ப்ராங்க் பண்ண வந்தோம்டா, ட்ரெயின் ப்ராங்க், நீங்கள்டா ஸ்னேக் ப்ராங்க் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் அப்படியே சரி ஸ்னேக் ப்ராங்க் பண்ணுங்களா, பண்ணுங்களா, தமிழ்நாட்டுக்கு ரெடி ஆகட்டும்னு எல்லாருமே படுங்க. இப்போ வந்துட்டு இப்போ வந்து ஸ்னேக் ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து சுற்றி அவங்க வந்து இந்த பில்டிங்கே வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. கரெக்டாக ரவுண்டு எப்படி அடிப்போம் பாருங்கள், சூப்பராக விளாடுவோம். இப்போ வந்து பச்சை சட்டை எதுக்கு எந்திரிச்சா தெரியல, கடைசிக்கு வந்துடுவோம் போல். இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே வருங்க, அவங்க இங்கே ப்ராக்டிஸ், இப்போ எனிமி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். மொதல் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தா, இப்போ எனிமி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஃபன்னியாக போயிட்டுருக்கேன் நம்ம பிள்ளைங்களாம். இப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் அங்கே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க பாருங்கள்.
வேற லெவலில் இருக்கும். சரி டே, நீங்கள் ரவுண்ட் அடிக்கணும், நான் தம்னையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவையில் ரவுண்ட் அடிக்க விட்டேன். இப்போ பாருங்க டே, அந்த கேப்பை ஃபுல் பண்ணுங்களா டே, கேப்பை ஃபுல் பண்ணாமல் இருக்காங்க, என்னடா உழப்புறீங்க போட்டு அவங்களே ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் என்னடா இங்கே இருங்க, ஆகாயத்தில் ஒருத்தன் பறக்கிறதா டே, பச்சை கலர் சொற்கா ரொம்ப ஃபன் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கிலேருந்து இது வரைக்கும் இங்கே இருங்க, வேலை இப்போ ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறத பாருங்க, தெரியுதா வேற லெவல். இப்போ கீழே குதிச்சிட்டான். இப்போ வந்து சூப்பராக இப்போ தம்னேலுக்காக நான் எடுக்கலாம்னு வந்தேன், சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தா அந்த ஒரு ரவுண்ட் அப்படியே ரவுண்டாக போகிறாங்க, இப்போ சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்போசிட் வந்து அந்த டேஞ்சர் டூ பாயிண்ட் சுட, நீங்களே பார்த்துருப்பீங்க. எதுக்கு இந்த உழப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஃபன் அப்படியே ஃபன்னாகவே கொண்டு போயிருக்கலாம், இல்லை கடைசியில் உட்காந்து எல்லாருமே மெடிக்கிட்டு போட்டுருலாம். நானாக இருந்தேன்னா அப்படின்னா யாராவது ஆப்போசிட்டில் வந்து ப்ராங்க் பண்ணாங்க, கண்டிப்பாக எனக்குலாம் வந்து ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து மெடிக்கிட்டு சுற்றி நான் சுட்டதே இல்லை, எங்கள் ஸ்குவாட்டே நான் சொல்லிடுவேன் சுட மாட்டோம். இவங்க எதுக்கு பண்ணுறாங்க, இங்கே க்ளோவாலெலாம் வளச்சு வளச்சு போட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராங்க், ஃபன்னாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மூணாம் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ரெண்டாம் மேட்ச் வந்து நாங்கள் டிஃபீட் ஆகிட்டோம். அடுத்து மூணாம் மேட்ச் தான், அந்த மூணாம் மேட்ச் வந்து எப்படி போகணும் மட்டும் பாருங்கள், எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, போவோம் போகணுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான், ஏன் தெரில போகணுன்னு அடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கண்டா மாப்பிள்ளைங்கள, கண்டிப்பாக வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணுற பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் டொயின் வரும், அதையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது மாப்பிள்ளைங்களா, பண்ணி விட்ருங்களோ. நம்ம என்றைக்கிற ஒன் கேடி அடிச்சு விட்ருவோன்னா ஓகேவா. இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படியே, ஃபார்ம் புக்கு வாங்கடா எல்லாருமே மாப்பிள்ளைகளா, ஆ ஃபார்ம் வந்துட்டேன், ஆ கரெக்டாக போங்க, எல்லாமே வழக்கம் போல் ப்ராக்டிஸ் பண்ணாடி கரெக்டாக போங்க. ஏய் இங்கிட்டு வாடா டே, டே என்னடா நீ மாப்பிள்ள இங்கிட்ட கீழே அந்த இறக்கத்தில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும், இறங்குங்கடா, அது ஒரு கிளிப் எடுத்துக்கணுன்ட்டு அது ஒரு பிளான் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த இறக்கத்தில் இறங்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்கும்போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள், இறங்கும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வேறு லெவல் ஃபன் தான் எனக்கு இந்த ஃபன் தான் எனக்கு இந்த ப்ராங்க் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறையா ப்ராங்க் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராங்க்லேயே வந்து இந்த ப்ராங்க் தான் ரொம்ப. இப்போ பாருங்க இப்போ தான் வந்து தொடர்ச்சியாக வந்து எங்களை அடிச்சு போடுவாங்க, ப்ராங்கே பண்ண விட மாட்டேன், எதுக்கு தெரில. ஃபஸ்ட்டு செகண்ட் மேட்ச் இருந்தால் பின்னாடி ஒருத்தன் உட்கார ஆரம்பிச்சிட்டான், உட்கார ஆரம்பித்து அந்த வளையிற இடத்துல கரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ரெண்டு பேர். பார்த்துட்டேன் இவ்வளோ சூப்பராக அந்த பச்சை கலரு வேறு லெவல் கோஆப்ரேட் பண்ணுறான், ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து கடைசி வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணால் ஆனால் அடிக்கவும் செஞ்சான். ஆனால் பாருங்கள் பின்னாடி இருந்து அடிச்சு பின்னாடி, ஏண்டா வா இவ்வளோ நேரம் நல்லாண்டா போயிட்டு இருந்துச்சு மாப்பிள்ளைய, குத்து ஆரம்பிக்கிறாடே பச்சை சட்டை, இவ்வளோ நேரம் உன்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன்டா, என்னடா பச்சை சட்டை புளு சட்டை மரம் மாதிரி தான் பச்சை சட்டை, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மூணு பேர் இருக்கான், ஏன் மூணு பேரில் ஒருத்தர் லைஃப் இங்கே ஒரு எமௌண்ட்டு போகிறதா, இந்த எமௌண்ட்டு போகிறனை வச்சு என் ஃப்ரெண்டு நல்லா வச்சு செஞ்சுருப்பான், அவனை வந்து ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா நான் இருந்தேன் இல்லை, அவனோட சேனலில் அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான், இன்னும் அவன் வீடியோ போடலை, அவனுக்கு ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம், அவனோட சேனல் வேணுமா கண்டிப்பாக வேணுமா கீழே பார்த்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வேணுமா போய் செக் பண்ணி பாருங்கள், அவனோட சேனலில் வீடியோ போடுவான், அதில் இருக்க அந்த எமௌண்ட்டு போட்டிருந்தா எமௌண்ட் போடுவாள், அந்த எமௌண்ட் போடுவனுக்கு ரிப்பீட் எமௌண்ட்டு போட்டு இப்போ இல்லை அட்டாக் பண்ணும்போது, இப்போ வந்து நம்ம ப்ராங்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டோம், அட்டாக் பண்ணும்போது வச்சு செய்வான், ஒட்ட குளோவில் போட்டு வச்சு வச்சு செய்வான், அது வேணால் பாருங்கள் அவனோட சேனலை அப்லோட் பண்ணுவான். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மட்டும் விட்டுருக்காங்க, ஏன் விட்டான், இதெல்லாம் கடைசி வரைக்கும் விட்டு வச்சுருப்பாங்க, சூப்பராக அவனை ரவுண்ட் அடி, ஏன்னா அவன் பயந்துட்டாங்களான்னு தெரில, நாங்கள் அடிச்சு போடுவோம்ண்டு கடைசியில் என்னண்டே தெரில. இப்போ பாருங்கள் எப்படினாலும் கடைசியில் நாங்கள் பூயை அடித்தோமா இல்லையான்னு இப்போ கமெண்டில் சொல்லுங்கள், அப்போ தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து அவனை மட்டும் விட்டுட்டாங்க, சுற்றி சுற்றி அவன்கிட்டே இருப்பாங்க, இப்போ அடிச்சு போடுவாங்க, ஏன் ஜோன் சுருங்கும் போது அடிச்சு போகிறாங்க. இங்கே பாருங்கள் அந்த பெட்டி மேலே நின்று சிரிக்கிற எமோட்டு அறுக்கிற எமோட்டு அதெல்லாம் போகிறாங்க பாருங்கள். எங்களுக்கு கொலை காண்டில் அந்த சவுப் சட் பச்சை சாரி பச்சை சட்டை இருக்காங்கள, அந்த பச்சை சட்டை ஃபஸ்ட்லேருந்து கோஆப்ரேட் பண்ணாங்க, இப்போ வந்து கடைசியில் வந்து எங்களை எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். இவங்கள வச்சு செஞ்சுருப்போம் இந்த மேட்ச் வேறு லெவலில் போயிருக்கோம். இப்போ குத்த ஆரம்பிச்சிருவாங்க அவனை குத்தியில், அந்த எம்டன் வச்சு அடிச்சு போடுவான், அந்த அவன் சைடில் அவனை மட்டும் பாருங்கள் அடிச்சிட்டான் பாருங்கள், அவ்வளோ எலிமெண்ட் ஆகிட்டான். இப்போ வந்து நாங்கள் எப்படி இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக விளாண்டோம், இனிமேல் விளாட்றதை மட்டும் பாருங்கள், சூப்பராக விளாடுவோம், நாலு பேருமே ஒரே இடத்துல நின்று விளாடுவோம். இப்போ வந்து அவனுக்கு செவன் டேமேஜ், நான் வந்து க்ளோவல் போட்டு ஏறிடுவோம் அப்படி ஒரு பிளான் வந்துச்சு, க்ளோவல் போட்டு வச்சுருக்கோமே ஒரு மூணு க்ளோவில் ஏறுவோம், ஒரு அந்த டபுள் டோர் வீட்டுக்கிட்ட போயிடுவோம், அவன் டேஞ்சருக்கு ஒரு பேக்கப் போகிற மாதிரி போவோன்னு பார்த்தேன், ஒரு க்ளோவல் போட்டேன், அடுத்து வந்து ஒரு ரெண்டு க்ளோவல் போடுவோம், ரெண்டு குளோவில் இருக்கு ஏறி போடுவோம், ரெண்டு பேர் தலை ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டாங்க, இன்னும் மூணு பேரும் நாக் பண்ணிட்டாங்க, இன்னொரு ஆள் நாக் பண்ணிட்டாங்க, சரி கிரேனட் போடுவோம், இன்னொருத்த எங்கே இருக்கான்னு சத்தியமாக தெரில, ஐயோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் அங்கே ஒரு ஆள் வர மாதிரியே இருக்கே, ஆமாம் மாப்பிள்ளை நீ இன்னும் ப்ராங்க் விட்டு போகலையா, என்னோட படுத்துக்கிட்டு ஏதோ பண்ணுறான், மெடிக்கிட்டு சுற்றுறான் பையன் ஒன்றும் இல்லை, இப்போ நாடி அவன் ஃப்ரெண்டாகிறான் போலடா விட்றான்னு சொன்னால், இல்லைடா அவன் வந்து ஏதாவது அடிச்சு குடிச்சு விட்டானா கடைசி நேரத்தில் ரெண்டா ரேங்க் இறங்கிரும்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ வச்சு செய்வோம், இப்போ வந்து கிளாக் டவரில் மேட்ச் போட்டாங்க வேறு லெவல்,
கிளாக் டவர் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கிளாக் டவரில் ஒரு கிங்கு ஜிடி கிங்கு மாதிரி ஓகேவா. இப்போ ரெண்டு க்ளோவில் தெரியாமல் போட்டு போட்டேன் அங்கிட்டு ஒரு ஆள் இப்போ ஊக்காங்க போட்டு ஏறி அடிக்கலான்னு பார்த்தா தம்பி மிஸ் ஆகிடுவான். மிஸ் ஆகிட்டான் போயிட்டு இப்போ என்னையே அடிச்சு போகிறோம். MP40 வச்சு சர்ட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஓசி கிலோ அடிச்சு போட்டாடி எனக்கு ஒரு கில்லாச்சும் கொடுங்கடா, ஒரு கில்லு கூட கொடுக்க மாட்டேன் என் மாப்பிள்ளைக்கு அடி என்னங்கடா நீங்கள் எல்லா டே இவங்களே எல்லா கில்லும் முடிச்சிட்டாங்க எனக்கு ஒரு கில்லு கொடுக்க மாட்டேறாங்க டே. ஒருவேளை தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு பாட்டுண்டு ஏழை என்னங்கடா என்னை ஒரு கில்லு அடிக்க ஒரு கில்லாச்சும் அடிக்கணும்டா இந்த மேட்ச்சு கண்டிப்பாக கில்லே அடிச்சிருக்க மாட்டேன் இந்த மேட்ச்சில். அது வேறு விஷயம். இப்போ பாம் பக்ரியாக மாறலான்னு பார்த்தா குக் பண்ணி போடுவேன், குக் பண்ணி போட்டால் ஒருத்தவன் அங்கிட்டு தான் வந்தாங்க ரெண்டு பேரும், ஒருத்தவன் கூட இருக்க மாட்டாங்க. எங்கிட்டா போனீங்கன்னு தெரில. இந்த அங்கே ஒருங்க டெஸ்ட் அடிக்கல ஒன்ட்டா இப்போ யாரா வேறு லெவல் அழுத்தி பொடி க்ளோவெல்லாம் பார்த்தீங்களா எப்படி போகிறேன்ட்டு நூப்பு மாதிரி போடுவேன். நம்மளாம் ஒரு நூப்பு தானே அப்படிலாம் கண்டுக்கிறக்கூடாது. சரி இப்போ வந்து நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிருவோம். பாம்பு அக்ரியாக மாறுவோண்டு கிரேனட் எடுத்து குக் பண்ணி ஒரு தூக்கி போட்டேன், மிஸ் ஆகிட்டேன். இங்கே வந்து சரியான லைஃபு அடிச்சு விட்டாங்க, ஐயோ நாக்கு ஆகிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் நாக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். இப்போ முடிச்சிருவாங்க, நம்ம வந்து வெற்றி ஆகிட்டோம். மூணுக்கு மூணு எப்படி பார்த்தீங்களா ரிவெஞ்சு வேறு லெவல் எடுத்தோம்ல. இப்போ பாருங்க இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் வீடியோ போட முடியும் எங்களால், இல்லைன்னா போட முடியாது. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சிரும் அது வேறு விஷயம். இப்போ பாம்பு அக்ரியாக மாதிரி பிகே ஸ்மார்ட் கேமிங் போடு 161 என்னடா சாவலியாடா ஏறுவோம் நம்ம ஏறுவோம். ஐயோ இங்கிட்ட ஒரு ஆள், ஐயோ ரெண்டு பேர் பாருங்க வெஸ்ட்டை உடச்சு விட்டாங்க. ஹெல்மெட்டை உடச்சா கூட பரவாயில்ல, ஆ சாரி ஹெல்மெட்டை தான் உடச்சுட்டாங்க, இல்லை ஹெட் அடிச்சுட்டாங்க. ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியே, நம்ம ஒரு நூபுண்டு. இப்போ வருங்க டெசட்டி இல்லை பயலுக்கு ஒன்ட்டாப வரல, இப்போ வரும் பாருங்க பயலு சூப்பராக அடிப்பான் போடு ஒன்ட்டாப. வேறு லெவல் பிளேயர் பிகே ஒயிட் ட்ரிபிள்ஸ் வேணும். அவனோட சேனல் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லாம் போய் வேணால் செக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு ஒருத்தர் தான் இருக்கான் போய் அடிக்க சொல்லிடுவான் அடிச்சிருவான். வின் பண்ணியாச்சு இந்த மேட்ச்சு, வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு தரமான ப்ராங்க்கு ஒரு வீடியோவில் வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 11 நிமிஷம் பேசியிருக்கேன், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. Get the man with the plan right here. Bringing swagger to man right here. Leaving up on sipping on beer. Yeah, clap for me man right here.